அன்புடன் ஃபெமினாஸ் வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ் மாடல் ஃப்ராக் தைப்பது எப்படி என்று பார்ப்போம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஃப்ராக்ஸில் வந்து நம்ம பல டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த டிசைனை பார்த்தா ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ் போட்ட மாதிரியே இருக்கும். ஸோ இந்த டிசைனில் தான் நம்ம தைக்க போகிறோம். அளவுகள் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த ஸ்ட்ராப்போட நீளமும் அகலமும் பாருங்கள். இந்த ஷோல்டர்லேருந்து இது முடிய எவ்வளோ நீளமோ அவ்வளோ எடுத்துக்கணும். அகலம் பாருங்கள், நாலே கால் எடுத்துருக்குறோம், ஒரு பாயிண்ட் தள்ளி வெட்டியிருக்கோம். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், நாலே கால் எடுத்துருக்கோம், ஒரு பாயிண்ட் தள்ளி வெட்டியிருக்கோம். இது மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இப்போது இடுப்பு பட்டியோட நீளம் அகலம் பார்க்கணும். நீளம் பாருங்கள், இந்த பாடியோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த நீளம் எடுத்துக்கணும். அடுத்தது இந்த பட்டியோட அகலம் பாருங்கள், 4.5 இன்ச் எடுக்கணும். 4.5 இன்ச் எடுத்துட்டு ஒரு பாயிண்ட் தள்ளி வெட்டியிருக்கோம். புரியுதுங்களா? ஸ்ட்ராப்பை வந்து எப்படி தைக்கணும்னா, நல்ல பக்கத்தில் பாதியாக மடிச்சுட்டு 1/4 இன்ச் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கணும். தக்கடிச்சு ஆரம்பிக்கணும், தக்கடிச்சு முடிக்கணும். இப்போது 1/4 இன்ச் தள்ளி ஒரு தையல் போட்டோமா, போட்டுட்டு இந்த தையலை சென்டரில் கொண்டாந்து அயன் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா? இந்த தையலை சென்டரில் கொண்டாந்துட்டு அயன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கமும் இப்படி வைக்கணும். இப்படி வைக்கணும்னா என்ன அளவுன்னு பாருங்கள், இப்போது காமிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரை பாதியாக மடித்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும். இதுக்கு நேராக இந்த மார்க்கிங் வருது பாருங்கள், நேராக இது சென்டர், சென்டருக்கு தள்ளி 1 இன்ச் பாருங்கள். 1 இன்ச்சுக்கு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுக்கணும். புரியுதுங்களா? இதே மாதிரி பின்னாடியும் மார்க்கிங் பண்ணிக்கணும். இப்போது இந்த பீஸை வச்சு இங்கே தச்சுக்கணும். தைக்கும்போது இந்த பொம்மையெல்லாம் நேராக வர்ற மாதிரி வைங்க, தலைகீழாக வச்சிடாதீங்க. புரியுதுங்களா? இப்போ நேராக வர்ற மாதிரி வச்சு இங்கே டேக் பண்ணிக்கணும். மிஷினில் இந்த கோட்டு மேலேயே வச்சு தச்சுக்கணும். இதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பீஸை வச்சு இந்த பொம்மையெல்லாம் நேராக வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கணும். இந்த பொசிஷனில் வச்சு தைக்கணும். பொம்மையெல்லாம் நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கோட்டு மேலே இந்த தையலும் இந்த கோடும் ஒன்றா வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், டக்கடிச்சு ஆரம்பிக்கணும், டக்கடிச்சு முடிக்கணும். இந்த கோடும் இந்த தையலும் ஒன்றா வர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போது தைங்க. இங்கே பாருங்கள், பிடிச்சிக்குங்க. இது மேலேயே தைக்கணும். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஸ்ட்ராப்பை வச்சு தச்சிட்டோம். இப்போது அயன் பண்ண மாதிரியே இப்படி திருப்பி விட்டுறணும். புரியுதுங்களா? இப்போ பார்க்க ஸ்ட்ராப் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதையும் இப்படி பண்ணிடணும். மேலேயும் கீழேயும் இதோடு சேர்த்து ஒரு தையல் போட்டுடணும். இப்போ பாருங்கள், சென்டரை பிடிச்சி டக்கடிச்சு ஆரம்பித்து டக்கடிச்சு முடிச்சுக்கணும். இப்போது இந்த பாடியோட இதை தச்சு கெட்டிப்படுத்திக்கணும். எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிடணும். இப்போது இடுப்பு பட்டியை இந்த பாடி மேலே வச்சு இந்த ரெண்டு தலையும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். 1/4 இன்ச் விட்டு டக்கடிச்சு ஆரம்பித்து டக்கடிச்சு முடிச்சுக்கணும். இப்போது இந்த ரெண்டு தலையும் ஒன்றா சேர்த்து தச்சிட்டோம். அடுத்தது இந்த சென்டர் இருக்கு இல்லையா, பாதியாக மடித்து அயன் பண்ணோம். இப்படி வச்சு அயன் பண்ணோம். இந்த மடிப்புக்கு கீழே 1/4 இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த லைனில் ஒரு தையல் போட்டுக்கணும். டக்கடிச்சு ஆரம்பிக்கணும், டக்கடிச்சு முடிக்கணும். இப்போது இந்த சென்டர்லேருந்து 1/4 இன்ச் இறக்கி ஒரு தையல் போட்டுக்கிட்டோம். இப்போது பாதியாக மடித்து விட்டுட்டு
பாருங்கள், ரெண்டையும் பாதியாக மடித்து விட்டுட்டு இப்போ மூணு தலையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், டக்கடிச்சு ஆரம்பிக்கணும், டக்கடிச்சு முடிக்கணும். அதே நேரத்தில் இந்த சென்டர் மாறாமல் பார்த்துக்குங்க. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி நீட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிக்கலாம். இப்போது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த மூணு பீஸும் நீல வாக்கில் தான் வெட்டணும். அதாவது கரை வர்ற பாகத்தில் இப்படியே நீல நீளமாக வெட்டணும். அப்போ தான் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷிங்கில் பாருங்கள், இந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்ட்ராப் மாதிரியே இருக்குது. பாருங்கள், ரெண்டு பக்கமும் கேப் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்கர்ட்டோட இடுப்பு பட்டி பார்த்தீங்கன்னா அசல் இடுப்பு பட்டி மாதிரியே இருக்குது. பாருங்கள், ஒட்டி இருந்தால் உங்களுக்கு அவ்வளோவா அட்ராக்ஷன் இருக்காது. இது அசல் பட்டி மாதிரியே கேப் விட்டு தச்சதுனால சூப்பராக இருக்குது. பாருங்கள், இப்போது பாடி மட்டும் கற்றுக்கிட்டோம். ஃபுல் ஃப்ராக் கற்றுக்கணுன்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பெட்டிகோட் ஸ்டிச்சிங் என்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இதுவரை நீங்கள் படிப்படியாக பார்த்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.